இளையராஜன் சொல்கிறதுக்கு என்ன சொன்னார்னு கம்பல்ஸ் பண்ணி கேட்குறேன். அண்ணன் இவன் வந்து இஸ்லீமா இஸ்லாம் மாறிட்டாப்ல முஸ்லீமா ஏதோ கேட்கணுமேனு கேட்டேன். அமைதியை வந்துடுறேன். இப்போ என்ன அதுக்கு? ஓ, முகமது நபிகளுடைய நேரடி வாரிசு அவர், அந்த இடத்தில் தோன்றியவர். பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய போட்டத்தக்க விஷயம் பாருங்க. திப்பு சுல்தானே குழந்தையா இருக்கும்போது மதத்துக்கு நேர்ந்து விடப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? முத பைத்தியக்காரை வந்தேன்னு சொல்லி முத அடித்து விரட்டக்கூடிய உங்களை கொண்டாடி தான் இருக்க முடியும். இந்த அம்மா அவருக்கு 10 வயசு மூத்தவர், ராக்கப்பட்டு வந்தது விதவையாக இருந்தால் நம்ம அவர் ஆறுதல் சொல்லி இவங்க எல்லாமே இன்னைக்கு டிஎம்கே ஆச்சு. நான் டிஎம்கே போர்க்களத்தில் தன் வாளோடு வந்து அப்படியே வந்து வாழை வந்து ஆசிரமத்துக்கு வந்து அந்த கையிலிருந்து ஏடுகளில் புடி எரிஞ்சிட்டு மாங்கில சுவாடை கொடுக்குறாரு, ரத்தக்கரை பிறந்த சுவாடை. அண்ணே ஹைதர் அலி பின்னாடி அன்னைக்கு நாடு ஒன்று சேர்ந்திருந்தால் ஆங்கிலர்கள் என்னைக்கோ பெட்டி கட்டுறான். உரு வழிபாடு கூடாது, அரூப வழிபடுற பிரச்சனை வந்து ஒதுங்கி போயிருது. இஸ்லாம் ஒதுங்கி தனியாக வந்துடுது, கிறிஸ்டானிட்டி தனியாக போயிருது, ஜொராஸ்ட்ரம்ஸ் தனியாக வந்துடுது. அங்கே தான் ஃபஸ்ட்டு மசூதியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு முகமது நபிகள். அது சிந்து மேலே கவனம் செலுத்துங்கன்றார். அப்போ பெண்கள் போகலாமா ஹஜ்ஜுக்கு? பெண்கள் போயிருக்காங்கண்ணே. மாளிகப்பூர் வரும்போது இருக்க மதுரைகளுக்கு பாதி முஸ்லீம் வந்து கர்மாத்தூர் கல்லர்கள் தான். ஏன்னா இன்றைக்கும் கர்மாத்தூர் கல்லர்கள் வந்து முஸ்லீம்ஸு கல்லர் கோயிலில் சேவல் வெட்டி சாமி கும்பிட்றாங்க. இது எங்கள் இந்திய பேசுகிறோம்ல வாயிலேயே, அதுக்கு முன்னாடி இது படிச்சுக்கிறோன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல் இந்த லேண்டு யார்கிட்ட பட்டாவை இருந்தது, யார்கிட்ட அடமானம் இருந்தது, யார் கைப்பற்றப்பட்டதுன்றது நீ தெரிஞ்சுக்கிறணும். முகமது கோரியோட சண்டை போடும்போது மாமா ஹெல்ப் பண்ணவே இல்லையே. சொந்த மாமே பொண்ணு அங்கே சமீபத்தா இருக்கா? மரணப்படிக்கல தன் 5 தளபதிகளுக்கு நாட்டை பிடிச்சி கொடுக்குறாருன்னு. கோரி முகமது சாதாரண ஆள் கிடையாது, ஆப்கிற்கால பாதிய பிடிச்சிட்டானுங்க. சைனாவுக்கு போயிட்டாங்கல்ல, போதுமா உங்களுக்கு? சைனா பட தோல்வி. அப்பெல்லாம் நல்ல வேலை செங்கிஸ்கான்லாம் கிடையாது. அவர் வந்து தன் தளபதிகள் பெஸ்ட் தளபதி எடுக்கிறாருன்னு எடுத்து ஒவ்வொருத்தரும் சில படையை கொடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கண்டத்து கண்ட கண்ட போகுது கேப்சர் பண்ணி இஸ்லாம பரவி நிப்பாட்டு நிறுத்திடுவாங்க. இலங்கை வந்து பிடிபடுதுண்ணே இவங்க கையில். மயா அம்மா இதில் சேட்டை பண்ணுற மகனை ஒரே போடு, மூத்த மகனை பொண்ணு புதைச்சிட்டு அப்படியே 2வது மனத்துக்கு உட்கார வைக்கிது. இந்த சட்டங்கள்லாம் ராணியாக எனக்கு பொருந்தாதுன்ட்டாங்க. அப்பா சபையில் வச்சு எல்லாரும் நினச்சி அம்மாவை ஆமணம் பேசுகிறான். மனம் முடிந்தியோ தற்கொலை பண்ணிக்கலவோ இல்லை அழுது புலம்பி அழுகவோ ஒப்பறிவித்து உள்ளிடவோ இல்லை, மாறாக ஒரு குடியிருப்பு பானத்தில் மகனுக்கு விஷத்தை கலந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க முதல் ஹைதர் அலி எப்போ பிறந்தார்? அவர் பிறந்தது பக்காவாக மைசூரில் தான் பிறந்தார், கோளாறு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான். அப்போ பிறப்பால் அவர் ஒரு கன்னடிகன் தான் அவர், நோ டவுட். அவங்க அப்பா வந்து ஃபாத் முகமதுன்றவர் அவுருஷு காலத்தில் வந்துட்டார். செஞ்சி போர்ட்டில் சண்டை போட்டவர், அவுருஷுப்ட தளபதியாக இருந்து அதுக்கடுத்து மைசூர் ராஜாட்ட இருந்து அழகான பிள்ளை ஹைதர் அலி. அவங்க அப்பா சாஃபாஸ் கான், அவரோட பிரதர் ஹைதர் அலி பிரதர். அவங்க எத்தனை பேருக்கு தெரியும் சாஃபாஸ் கான்? ரெண்டு பேரும் வந்து மைசூரில் சாதாரண காலாட் படையாக போய் சேர்றாங்க. என்ன நஞ்சராஜாட்ட 1747 சேர்றாங்க. அப்போ அவங்கள கொச்சை சொல்கிறையே, இந்த மண்ணில் பிறந்தவன்றதை புரிஞ்சுக்கிறியா? அப்புறம் ஆப்கான் வந்து செஞ்சு தூக்கிட்டு வரல அவரை. அவங்க யார்? அவங்க ஒரிஜினல் வந்து மெக்காவில், மெக்காவோட அவங்க சொந்த ஊர். அவங்க அப்பையும் பாட்டையும் பிறந்து மெக்கான்னு. இவர் பிறந்த ஊர் வந்து கர்நாடகா, மைசூர் பெங்களூர் பக்கத்தில் ஒரு சிறு ஊர் ரைட்டுங்களா. அப்படிப்பட்டால வந்து இந்த மண்ணின் மைந்தனவன், இந்தியா ஒரு மைந்தன், இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவன். இப்போ அமெரிக்காவில் பிறந்த எப்படி சிட்டிசன் கொடுக்கும்? இந்தியன் சிட்டிசன், இந்திய சிட்டிசன் நாம கொடுப்போம்டா ஹைதர் அலிக்கு. இந்தியன் சிட்டிசன் மதம் தான், மதம் வந்து மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு 4 வருஷத்தில் அவர் இந்துவாக இருந்தார். வேணாம், அந்த முகமது நபியோட ஜாதி தான் அதை சொல்கிறேன் கேளுங்க. ஹைதர் அலி ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். இப்போ பை பெர்த் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சிட்டிசன். ஸோ பை பெர்த் சிட்டிசன் கேட்டிங்கன்னா தேவன ஹல்லி அப்படின்ற ஊரில் இப்போ 1720 பிறந்தவர் தான் ஹைதர் அலி. அவங்க அண்ணன் சாஃபாஸ் கான், அவங்க அப்பா ஃபாதர் கான், ஃபாத் கான். ஃபாத் கான் மிகப்பெரிய வீரர், அவுரங்கசீப் அண்ட் எல்லாத்தையும் இருந்தவர். தக்கான செங்கிஸ்கான், செங்கிஸ்கான் அவுரங்கசீப்பும் சுல்பிகர் கானும் செஞ்சிக்கோட்டை கைப்பற்றும் போது கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மாவீரன் அவங்க அப்பா. ஸோ பை பெர்த்து நோ டவுட் கர்நாடகையன், தமிழ் இந்தியன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான். அவர் ஒன்றும் சந்தமெலாம் வேணாம் யாருக்கும். இப்படி பேசும்போது அப்புறம் எப்படி சுதந்திர போராட இல்லைன்றதுங்க அப்புறம் சொல்லுங்கள். இந்த மண்ணுக்காண்டி போராடினவனே, மண் யார்கிட்ட போச்சே? அது அவுரங்கசீப் மண்ணாக இருக்கா, அக்பர் மன்னா, குத்தின் மண்ணாக இருக்கட்டும், குத்துப்தீன் மண்ணாக இருக்கட்டும், சுகாயிரா அணி நம்ம அம்மாவோட மண்ணாக இருக்கட்டும், அண்ணி யார்? இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ரேஸ் இந்த நாட்டில் பிறக்கிறவன் தானே இங்கிலீஷ்காரன். இங்கிலீஷ்காரன் அவன் கூட எது சண்டை ஓட்டம்? எப்படி நீங்கள் இந்த நாட்டு சுதந்திர போராட இல்லாமல் இருவீங்க? நிஜமாக புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த மண் யாரும் சொந்தம், நம்மளும் சண்டை ஓட கிடையாது. எங்கள் அண்ணன் தம்பி முஸ்லீம்ஸ் இஸ்லாமான், அதுலேருந்து மாறினவங்க நாங்கள், நீங்கள் மாறினவங்க. எப்படி இருந்தால் மதம் தான் நம்ம மாறி சொல்லி நம்மளால் அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க தானே. அக்பர் எங்கே பிறந்தார், அவுரங்கசீப் எங்கே பிறந்தார்? இங்கே தான். பை பெர்த்தில் எடுத்து பாருங்கடா. சரி, அதை விட இப்படியாக பேசிட்டு இதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த மண்ணுக்கு உண்மையான, எப்பயுமே நீங்கள் இப்போ ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா ஈசி போட சொல்லுவாங்க. ஈசி போட சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் எதுக்கு? அதில் உங்கள் அடிப்பத்திரம் கொண்டு வாங்கன்னு வாங்க.
மதர் டாக்குமெண்ட் கொண்டு வரணும். மதர் டாக்குமெண்ட் போட்டால் அது யாருக்கடா சொந்தம்? நீங்களே சொல்லுங்க, உங்க வாயாளர் பங்கெடுத்துக்கீங்க. ஆமாம், தாய்ப்பத்திரம் வேணும்னா இங்கே தான் இருப்பான். தாய்ப்பத்திரம் எடுத்தீங்கன்னா அவன் ஹைதரலி இங்கே தான் பிறந்தவன். ஹைதரலி இங்கே பிறந்த அவங்க அப்பா இங்கே சண்டை போட்டு செத்தாரு. டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது உனக்கு. டெத் சர்டிஃபிகேட்டும் இங்கே இருக்குது, டெத் சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஹைதரலிக்கு. அப்போ எப்படி வருது நாட்டுக்கு சொந்தம்லாம் போயிடுவார்? சொந்தம்லாம் சொன்னால் உனக்கு உன் ஐடியம் எதை பாரு, உன் பேச பரட்டி போகிற உங்கள் அப்பா தாத்தா எங்கே பிறந்தான்னு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு நீங்கள் மதர் டாக்குமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் எல்லாம் முன்னாடி இருந்தால் கூட அது ஒரு பகுதி, ஒரு கண்டம நாடு கிடையாது இந்தியாவில், ஒரு பகுதியாக தெரிஞ்சிருந்தது. அந்த சிறு சிறு பகுதியை பிடிச்சதில் முக்கியமான பங்கு முகமதியும் காசிமுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் விட்டுருக்கேன், காசிம் வர விட்டுருக்கேன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து குரேஷி பழங்குடி விட்டுருக்கேன். குரோசி சொல்லி முடிச்சிடுறேன். குரோசி என்பது ஒரு வாரியர் ட்ரைப்ஸ் இன் மக்கா மெதினா, சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. மத்திய ஆசியாவில் இஸ்லாம் தோன்றிய பகுதி இருக்கும்போது அந்த குரோசி பழங்குடி இனத்தில் தோன்றியவர் தான் முகமது நபிகள் நாயகம். அவர் ஒரு பழங்குள் குரோசி இனத்தை சேர்ந்தவர், பெரிய வாரியர் குரூப்பு. அவரை எதிர்த்து விரட்டினார் தெரியுமா? அதே குரோசி பழங்குடியின மக்கள் தான், அதே ஜாதிக்காரங்க, அதே பழங்குடியினத்து மக்கள் முகமது நபிகளை விரட்டுறாங்க. ஊரை விட்டு மெக்கா விட்டு 1612 விரட்டுறானுங்க. 20 கிலோ ஊரை விட்டு ஓடுறாரு மெதினாவுக்கு. ஏன்னா இங்கே இருந்துட்டு எங்கள் வியாபாரத்தை கெடுக்கிற, எங்கள் நாட்டை கெடுக்கிற, நாங்கள்லாம் சிலை வழிபாடு உருவ விட மூட நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க குரோசி, இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரே இறைவன் உருவமற்றவன்றாது, நீங்கள் அதை எதோ பைத்து முடிச்சு வச்சிருந்தாலும் விரட்டுறாங்கண்ணே. இவரை நம்பி ஏற்றுக்கொண்ட முதல் சிஷ்ய யார் தெரியுமா? இவர் ஒய்ஃபு கஜிதா. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நான் உன்னை முதல் ஏற்றுக்கிறேன், தேவதூத தீர்க்க தரிசின்னு சொல்லி நம்ம தான் முதல் புருஷன் ஒத்துக்க. எத்தனை பொம்பளைய புருஷன் ஒத்துக்குவாளுங்க, முதல் பைத்தியக்காரை வந்தேன்னு சொல்லி முதல் அடித்து விரட்டக்கூடிய பொம்பளை கொண்டாடி தான் இருக்க முடியும். இந்த அம்மா அவருக்கு 10 வயசு மூத்தவர், வாக்கப்பட்டு வந்தது விதவையாக இருந்தால் நம்ம அவர் ஆறுதல் சொல்லி பேருந்து சொல்லி இவர் சொல்கிறார் எனக்கு கேபிட்டல் தோன்றுனான்னு இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கு குகைகளில். இந்த அம்மா இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த அம்மா மேரேஜ் பண்ணப்போ கொஞ்சம் பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு திருப்பி குகையில் போய் சாமி கும்பிட்டு வர்றாரு. சாமி கும்பிட்டு ஒரு நாள் வந்து கேபிட்டல் எனக்கு இப்படிலாம் சொன்னார் தேவதூதர் அப்படின்னா, நம்ம பைத்தியக்காரத்தானு பேசாமல் வியாபாரத்தை பாருன்னு சொல்லாமல் ஏற்றுக்கிறது. பாருங்கண்ணே, முகமது நபியோட முதல் சிஷ்யர் வந்து ஒய்ஃபு, இரண்டாவது வந்து அபுபக்கர், அப்புறம் அவர் வளர்ப்பு பையன் ஒருத்தர் அபி, ஒரு வளர்ப்பை வளர்க்குறார் அலி அலிகான். அவர் அப்புறம் தன் பொண்ணு ஃபாத்திமா கொடுக்குறாரு. ஃபாத்திமா யார்? இவருக்கும் கஜிதா மேகத்துக்கு பிறந்த முதல் பெண் தான் ஃபாத்திமா. அந்த கிறிஸ்டின் நாட்டிலும் பேர் இருக்கும், ஹிந்துலையும் பேர் இருக்கும் ஃபாத்திமா. அவருடைய ஹஸ்பண்டு தான் அலி. இப்படி அந்த காரை பெருசாக சொல்கிறேன் பின்னாடி, அந்த முழு டீட்டெயில் எழுதி வச்சுருக்கேன். அவர் 200 பக்கத்துக்கு நபிநாயகன் தோன்றியதுலேருந்து கடைசி 1858 முகலாய பேரரசர் கடைசி மன்னர் அழிஞ்சது வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். முகலாய தோற்றம் இந்தியாவில்னு இப்படியாக குரோசியை சொல்லி முடிச்சிட்டோம். அந்த குரோசியில் பிறந்தவர் தான் ஹைதர் அலி அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் முகமது நபிகளுடைய நேரடி வாரிசு அவர், அந்த இடத்தில் தோன்றியவர். பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய போட்டத்தக்க விஷயம் பாருங்க. ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும், திப்பு சுல்தானே குழந்தையா இருக்கும்போது மதத்துக்கு நேர்ந்து விடப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது, தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும், வரலாறு பேசுறவங்க. நேர்ந்து விட்டவர்னா அதாவதுனே நான் சொல்லிட்டு, முகமது நபியுடைய வம்சாவளியை தொட்டு தொடர்ச்சி வந்தவர் ஹைதர் அலி, அதே குரோசி இனத்தை சேர்ந்தவர். ரைட்டா? அவருக்கு 2 வருஷமாக 19 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறார், பிள்ளையே இல்லை. பிள்ளையில் ஏதோ மனைவி, ரெண்டாவது மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அப்போ அவங்க நேர்ந்துக்கிறாங்க. திப்புன்னு ஒருத்தர் மூலியமாக தான் அவருக்கு திப்பு, ஒரு சன்னாசி அந்த பக்ரி திப்பு அவர் மூலியமாக தான் அவர் பேரளத்தை இவர் திப்பு சுல்தான் வைக்கிறார். சுல்தான ராஜா, திப்புன்னு பேர் வைக்கிறாங்க புளி. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுதுன்னு, முதல் குழந்தை நமக்கு பிறந்திருக்கு, இதை நம்ம மதத்துக்கே கொடுத்துருவோம், அவர் பக்ரிமே மத செண்டுகள் பகையிட்டோம், அடுத்த குழந்தை நமக்கு பிறந்தால் நம்ம அது நம்ம உங்கள் வாருக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அரசு ஆட்சிக்கு வச்சுக்க திப்பு ஒத்துக்கிறாரு. யார்? ஹைதர் ஒத்துக்கிறாருன்னு மனைவின் பேச்சுப்படி. முதல் குழந்தைய பிறந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, அழகான அற்புதமான குழந்தை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்ரீட்டு கொடுத்துட்றாரு. அவங்க ஹிந்து தர்மத்தையும் முஸ்லீம் தர்மத்தையும் சொல்லி வளர்க்குறாங்க, பாதங்கள் வேதங்கள் கற்று கொடுக்குறாங்க திப்பு சுல்தானுக்கு. திப்பு சுல்தான் பாதி சாமியார் ஆகிட்டார் இள வயதில். ரெண்டாவது பையன் ஒருத்தன் பிறக்கிறான், இவருக்கு 8 வயசுக்கு ரெண்டாவது பையன் பிறக்கிறான். அந்த பையன் உடம்பு பிறக்கும்போது உடல் சரியில்லாமல் நோஞ்சு போய் மரணப்படுக்கைக்கு போயிருது ரெண்டாவது குழந்தை. இப்போ ஒரு 10 வயசு 12 வயசு நெருக்கி வந்துட்டார், முழு தத்துவ ஞானி ஆகிட்டார். யார்? திப்பு சுல்தான். திப்பு தான், இப்போ சுல்தான் கூட கிடையாது. திப்பு என்ற பேரில் இஸ்லாமியும் இந்து தர்மத்தையும் கரைச்சி குடிச்சு தெளிவான சிந்தனை தெளிவான ஞானத்தோடு வர்றான பையன். ரெண்டாவது பையன் பிறந்து அவுட்டு. திப்பு இதுக்கு மேலே பொறுக்க முடியலன்ட்டு என்ன பண்ணுறார் ஹைதரலி, போர்க்களத்தில் தன் வாளோடு வந்து அப்படியே வந்து வாழை வந்து ஆசிரமத்துக்கு வந்து அந்த கையிலிருந்து ஏடுகளில் புடி எரிஞ்சிட்டு மாங்கில சுவாடை கொடுக்குறாரு. ரத்தக்கரை பிறந்த சுவாடை அரண்டு போடுறாரு திப்பு சுல்தான் குழந்தை. இதை என்ன, நீ தான்டா எனக்கு வாரிசு, நீ இந்த மதங்கள் வேதங்கள் வேணாம், முடிஞ்சு போச்சு. கையை பிடிச்சி எழுதிட்டு போயிடுறாரு என்ன ஆசிரமத்தை விட்டு. கையில் வாளோடு அப்பா பின்னாடி நடந்து போனவன் தான் திப்பு சுல்தான் த கிரேட்.
நல்லா இருக்கு கதை திருப்பம். இவனை போய் நீங்கள் இந்த நாட்டுக்கு எல்லா வேலை விளக்கா இருந்து போறான்னு சரி டேய், ஏன்னா இப்போ இனத்தனமான உங்களுக்கு சந்தேகம்லாம் வருது, வரலாறு பறிச்சு பாருங்க என்ன ஒரு புனிதத்தன். அப்போ அப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் வந்துட்டான்னா இங்கிலீஷ்காரன் வந்துட்டான் நாட்டுக்குள்ளே, ஹைதர் அலி தீவிரமாக போட்டு போராடிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும் நம்ம மட்டும் இதை நடத்த முடியாதுன்னு. தன் மகனை கூட்டு வர்றாரு, டேய் மகனை நீ கையில் ஆயுதம் எடு, ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வர்றாரு. அப்போ இவன் அமைய சுந்தர போராளி, இந்த கேள்வி நீ படிச்சிருந்தேன்னு இந்த கேள்வி வருமா, ஒரு மத மார்க்கத்தில் சன் மார்க்கத்தில் அமைதியாக போன பையனை வாளோடு கொண்டு வந்து விரட்டி திப்பு சுல்தான் கதை விட்டார் இங்கிலீஷ்காரன போதுமா? எதிரிக்கெதிரி நண்பன் தான். ஏ நீ வந்து அக்ரன்சிங், நீங்கள் புளித்தவர் சின்ன மருது பெரிய மருது, நீங்கள்லாம் கிராமத்து தலைவர்கள், நாட்டுக்கு தலைவன் வந்து ஹைதராலி திப்பு சுல்தான் தெளிவாக சொல்லுவேன், மன்னர் பாரம்பரியத்தை வந்தவங்க முகமது நபிகளுடைய வம்சாவளியில் தோன்றியவர்கள், உனக்கு காமெடி பீச தர்றானா உனக்கு? இங்கிலீஷ்காரனை கத்தி கதற விட்டு ஓட விட்டதில் முத சொருப் சிங்கு, இந்த வேல் நட்சத்திரமா எப்படி ஜெயிச்சதுன்னு சொல்கிறேன் கேளுங்க, வேல் நட்சத்திரமா ஜெயிச்ச கதையும் சொல்கிறேன். திப்பு ஹைதர் இல்லைன்னா வேல் நட்சத்திரம் கதை முடிஞ்சிருக்கான் விருப்பாச்சு இல்லையா? சின்னமரு பெரியமாத அட்ரஸ் தெரிஞ்சிருக்காது, நான் எழுதி தர்றேன் படிச்சுப்பாரு, டீட்டெயில் கொடுக்குறேன். புளித்தவன் என்ன ஆனார், ஏன் செத்தார் கடைசியில்? ஹைதராலி வர முடியல காப்பாற்ற, வந்திருந்தால் புளித்தவன் எஸ்கேப் பண்ணிக்கு. இன்டைரக்டாக ஹைதராலி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அண்ணே. ஹைதராலி பின்னாடி அன்னைக்கு நாடு ஒன்று சேர்ந்திருந்தால் ஆங்கிலேயர்கள் என்றைக்கும் பெட்டியை கட்டுறான். சரி சரி சரி. ஹைதராலி ஒரு கூட்டணி அமைச்சார், ஒரு பாய் இதே வார்த்தை முஸ்லீமு, அவர் இஸ்லாமை சேர்ந்தவர், உள்ளு குத்து குத்துவோம் அப்படின்னு எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கிட்டு கிடச்சி எல்லா பேரும் சேர்த்தீங்க, நல்லா இருக்கு வரலாறு சிம்பிளு. ஹைதராலி பின் நீங்கள் சேர்ந்திருந்தால், ஹைதராலிக்கு எனக்கு கை கொடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் சொல்லாமல் இல்லாமல் நைட் ஒரு நைட்டாக கப்பல் ஏறி ஊருக்கு போயிருப்பான் போதுமா, சண்டையெல்லாம் போட மாட்டான் அவனுக்கு தெரியும். அண்ணே வரலாறு இப்படி சுண்டி வர காயின் மாரின்னு, இப்படி விழுந்தா ராஜா, இப்படி விழுந்தா வாள், தலை பூவா தலையா, சுண்டி விட்டது காலம், பிறண்டு விழுந்தது தலை, மடிஞ்சது வால், அந்த தலை தான் இங்கிலீஷ்காரன். சுண்டு போது மாற்றி விழுந்திருந்தா வால் விழுந்திருந்தா அவன் அன்றைக்கே காணாமல் போயிருப்பான். இங்கே பிரிட்டிஷ் நாடு நேரம் முழு இஸ்லாமிக் நாடாகி நம்மளாம் முகமது சலி பாஷா நல்ல நல்ல அபுபக்கர் மாரி தான் பேர் வச்சுக்குவேன். ஏதோ மார்க்கமோ டே, மதமோ மொழியோ இனமோ அமைதி மார்க்கம், நீண்ட வாழ்க்கை, ஒரு நெடிய பயணம், நியாயமான பயணம் போயிடணும். என்ன சொல்கிறீங்க? அது உங்கள் என் கருத்து அதுண்ணே. ஏ இவங்க எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு டிஎம்கே ஆச்சு, நான் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அலையிறீங்க எல்லாரும். நேற்று வரைக்கும் ஏடிஎம்கே ஆச்சு, நாங்கள்லாம் ஏடிஎம்கே சொல்லி ஜிஞ்சா அடிச்சு வந்தா, நாங்கள் ஓட்டு போட்டது ஏடிஎம்கே தான் அப்படிமாங்க. நீ எல்லாருமே ஓட்டு போட்டோன்னா இப்படி 6 கோடி ஓட்டு ஏடிஎம்கே டிஎம்கே விழுந்துருக்கணும். இதே தாண்டா நீங்கள் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிறேன், கலைஞர் ஆட்சியினால தான் கலைஞர் பண்ணி போயிருங்க, ஜெயலலிதா ஆட்சியினால தான் ஜெயலலிதா பண்ணி போயிருங்க, ஏதோ ஒரு பக்கம் நிரந்தரமாக நில்லுங்க, குப்பி குப்பி மாறி மாறி குப்பி அடிக்காதீங்க இதானே. இதே மாதிரி இஸ்லாமாக இருந்தாலும் ஹிந்து இருந்தாலும் அது ரெண்டாவது விஷயம் என்ன, மதங்கள் வேறு, மார்க்கம் வேறு, மதம் வேறு, வற்று வேறு, வள்ளியவன் வேறு, எளியவன் வேறு. வரலாறு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா காயின் பிறண்டு விழுந்திருந்தால் இன்றைக்கி இந்தியா இஸ்லாம் நாடு என்றைக்கோ முழுக்க இந்தியா மட்டும் இல்லை பறந்துருக்கோம். ஒரு கரெக்டாக கட்டையை கொடுத்தாங்க பாருங்க கிறிஸ்டியன்ஸ், அந்த கிறிஸ்டானிட்டி வந்து வார் ஆஃப் குருசேடு, அவன் ஐரோப்பா காப்பாற்றிக்கிட்டாங்க, ஐரோப்பாவை காப்பாற்றிக்கிட்டவன் சிலுவை போர் மூலியமாக இஸ்லாமை எதிர்த்து சிலுவை போர்னு ஒன்று ஆரம்பித்து 200 வருஷம் சண்டை போட்டு அப்படியே யூரோப்பில் நுழைஞ்சிருப்பாங்க. என்ன அசாஸ் தான், அசாஸ் காலத்தில் அசாஸ் வந்தார்ல ஈராக்கோட அதிபர் அசாஸ் அலி வாலியோட தளபதி, ஐரோப்பா நெருக்கிட்டார், இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா பாதி பிடிச்சிட்டானுங்க. ஐரோப்பா நெருக்கும்போது அங்கேருந்த கரிகர் ரோமில் இருந்த போப்பெலாம் சுதாரிச்சுக்கிட்டார். அப்புறம் ஒரு மன்னர் வந்து கூக்குரல் இடுறான், அடே இதே இஸ்லாமை விட்டோம்னா நம்ம ஐரோப்பா முழுவதும் இஸ்லாம் ஆயிரும், ஐரோப்பியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாமை தடுக்கணும், ஜெருசலேமை காப்பாற்றணும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி அரசியலுக்கு கிடைச்ச பாயிண்ட் வந்து ஜெருசலேம். அதே மாதிரி யூதர்களும் முஸ்லீம் எடுப்பாங்க அண்ணே, யூதரும் முஸ்லீம் வந்து அண்ணன் தம்பி, கிறிஸ்டியன்ஸ் அண்ணன் தம்பி, கிறிஸ்டியன்ஸ் வந்து புத்தகத்தின் மக்கள்னு பேர் உங்களுக்கு தெரியுமா? என்னது புத்தகத்தின் மக்கள்? இல்லை அதுக்கு முன்னாடி கிறிஸ்டின் முன்னாடி, கிறிஸ்டின் முன்னாடி வந்து இஸ்மாயிலின் அவருக்கு பையன், அதுக்கடுத்து வந்து ஜோராஸ்டர்ஸ்னு விட்டுருக்காங்க. ஜோராஸ்டம்ன்றது இதுக்கு முந்தினது கிறிஸ்டானிட்டிக்கும் முகத்துக்கு முந்தினது ரைட்டுங்களா. ஆபிரஹாமுடைய வம்சாவளி அங்கே எடுக்கணும், ஆபிரஹாமுடைய வம்சாவளியில் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எடுத்திங்கன்னா முதல் பிள்ளையில் வழி வந்த மாதிரி கிறிஸ்டானிட்டியும், இளைய பிள்ளையில் வழி வந்த பிள்ளைகள் வந்து இஸ்லாம் மாலையும், அப்போ அது அப்படி தான் தொடருது. இதோட ஜொராஸ்ட்ரிசம், ஜொராஸ்டர் பயன்படுத்துகிற ஜொராஸ்ட்ரம் இதில் வருது. இவங்கெல்லாம் சேர்ந்து புத்தகத்தின் மக்கள்னு குறிச்சிடும். ஏன்னா புத்தகம் சொல்கிறது குரான் சொல்லுது, குரானில் இந்த 4 இன மக்களையும் முகமது நபி குறிப்பிடுறாரு. இந்த 4 நம்ம ஊர் சகோதரத்துவம் சாய்ந்தவர்னு சொல்கிறாரு.
என்ன கருத்து தெரியுமா? ஒரு கடவுள் கோட்பாடு. இந்த நாலு பேரும் ஒரு ஒருபடி செய்யாமல் ஒரு வழி கோட்பாடு பண்ணதுனால அப்புறம் தான் இவங்க சிலுவை கும்பிட்டுலாம் பிரச்சனை வந்தது. உரு வழிபாடு கூடாது, அரூப வழிபின்ற பிரச்சனை வந்து ஒதுங்கி போயிடுது. இஸ்லாம் ஒதுங்கி தனியாக வந்துடுது, கிறிஸ்டானிட்டி தனியாக போயிடுது, ஜொராஸ்ட்ரம்ஸ் தனியாக வந்துடுது. இது பூரா நீங்கள் ஆரிஜின் ஆஃப் ரிலீஜன் உள்ளே போனீங்கன்னா டீட்டெயிலாக படிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த வரலாறு பின்னாடி தோணணும். இப்போ யூரோப் தப்பிச்ச கதை சொல்கிறேன். யூரோப் தப்பிச்ச கதை ஜெருசலேம் சொல்கிறோமே, அங்கே டெம்பிள் மவுண்டன் ஒன்று இருக்குது, மலைக்கோயிலில் வந்து அங்கே யூதாஸும் யூதர்களும் வழிபடுறாங்க, தென் கிறிஸ்டின்ஸும் வழிபடுறாங்க. அந்த தான் ஜெருசலேம். இப்போ உங்களுக்கு அதை விட இன்னொரு சுருக்கம் சொல்கிறீங்க. முகமது நபி 1620 அந்த காலகட்டங்களில் வந்து என்ன பண்ணுறாரு, மெக்காவிலேருந்து விரட்டப்பட்டு மெதினாக்கு வந்துடுறாரு. அப்போ மெதினா வந்து இங்கிருந்து கரெக்டாக 350 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு, மனை மக்கள் பொருள் பொருளை விட்டுட்டு சில ஆட்களை கூட்டுங்க வந்துடுறாரு. அப்போ மெதினாவில் வந்தப்போ யூதர்கள் இப்போ இவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு இவரை மதிவாளி வாட்டை ஒத்துக்கிட்டு சில யூதாஸை மொதல் கன்வெர்ட் ஆகிறாங்க முஸ்லீமாக, தெரிஞ்சுக்குங்க. யார் யூதர்கள்? யூதர்கள் மெதினாவை சேர்ந்த யூத இன மக்கள், முஜாஹிதீன் பேர் அவங்களுக்கு, அதாவது மதம் மாறியவர்கள். ஓஹோ, அவங்க பேர் என்ன? முஜாஹிதீன். ஓ, அவங்க தான் யூதர்கள் வந்து தன்னை இஸ்லாமை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஜெகோவாவை கும்பிடுவாங்க இல்ல, ஜெருசலேம்ல இருக்க மலைக்கோயில் தான் அவங்க புனித தலமா இருந்திருக்கு. யெகோவாவோட ஆபிரஹாமுடைய வழிபாடு சொல்றவங்க. அவங்க ஹெப்ருல அவங்க ஒரு மொழி வழிபட்டு இருக்காங்க, ஹெப் ஜூஸ். அவங்க கிறிஸ்டின் கிடையாது. அதுக்கெல்லாம் ரெண்டுக்குப்பட்ட ஒரு யூதான மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து முகமது நபியை ஃபாலோ பண்ணி மெதினாவில் இஸ்லாமை கன்வெர்ட் ஆகிறாங்க. ரைட்டா? இவங்க இந்த குரூப் இப்படி மாறிடுது. இதில் அங்கே தான் ஃபஸ்ட்டு மசூதியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு முகமது நபிகள். அதில் மெதினாவில் முதல் தொழுகை நடத்துகிறாருன்னு, இது மெதினாவில் அந்த தொழுகை அழைப்பறதுக்கு தான் பிலால் அவர் தான் கத்துனது. பிலால் நல்ல வாய்ஸ் கத்தக்கூடியவர். முகாத்தம் ஃபஸ்ட்டு அழைப்பாளர், தொழுகை அழைப்பாளராக முதல் மசூதியில் மதினால கட்டின மதுதி மசூதி. பாங்கு பாங்கு மெதினால அங்கே தான் முகமது நபிகள் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த அவர் கட்டிய கல்லறையில் கிரீன் மாஸ்க்னு பேர் இன்றைக்கி மெதினாவில் இருக்குது. அங்கே தான் அபுபக்கரும் அடக்கம் செய்யப்பட்டார். முக்கியமான மூணு கலிபாக்களும் ஒரே இடத்துல அடக்கப்பட்டிருக்காங்க மெதினாவில். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த வழி வந்த குரேஷி இனத்தை சேர்ந்த நம்ம இவர் ஹைதர் அலி, அவங்க அப்பா பாஸ்கான், அதுக்கடுத்து அவருடைய தம்பி அவருடைய மகன் திப்பு சுல்தான், எல்லாம் அந்த நேரடி வாரிசுகள். ஸோ இனத்தில் வந்தாலும் இந்த நாட்டுக்குள்ளே வந்தவங்க முதல் வந்தவர்கள், இங்கே பிறந்தவர்கள், பெர்த்து அண்ட் டெத் சர்டிஃபிகேட் படியும் இந்த மண்ணின் மைந்தர் ஆகிறாங்க. இப்படியாக இதுக்கு முதல் கதை விட்டுருந்தேன், கப்பலில் கைப்பற்றினாங்க இல்லையா? ஆமாம், அவங்கள 710 இதில் இந்த சிந்து ஜாகீர் அவருடைய படைப்பலத்தில் இருந்த ஜாட்டும் சிந்தியர்களும் கப்பலை கைப்பற்றினானுங்க. மெக்கா போன கப்பலை கேப்பிட்டு லேடிஸ்லாம் அவங்க பொருளை கேப்பிச்சு லேடிஸை கொண்டு வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க. இது ஒரு அவமானமாக போகுது அல்வாலிக்கு. யார்? கிளாப். அதை விட ரொம்ப ஆத்திரப்படுறாரு ஈராக்குடைய ஆளுநர் வைஸ்ராய் அண்ணன் ஹசாஸ். அப்போ அல்வாலி சொல்கிறாரு, கலீஃபா அல்வாலி சொல்கிறாரு, என்ன பயணம், 7 கடமை 5 கடமையில் முக்கியமான கடமை ஹஜ் பயணம், அதுக்கு வர பெண்களை வந்து துணிஞ்சு பிடிச்சிருக்காங்களே, அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இமிடியேட்டாக வந்து இந்தியாவை கேன்சல் பண்ணுறேங்க, அதை சிந்து மேலே கவனம் செலுத்துங்கன்றார். அப்போ பெண்கள் போகலாமா ஹஜ்ஜுக்கு? ஆ, பெண்கள் போயிருக்காங்கண்ணே, எல்லோரும் போயிருக்காங்க. வயது இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஹஜ் பயணம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்றதே வரலாற்று தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ இருக்குது, ஒரு பர்டிகுலர் இடத்து வரையும் போகலாங்க. ரைட்டா? அப்போ வந்து அலவுடு. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 710 இந்த மாதிரி பெண்கள் கைது படுத்தப்பட்டார். இஸ்லாம் பெண்கள் அந்த துளைக்கு மாஸ்க்கு ஹஜ் வந்த பெண்கள் பிடிபட்டாருன்னு ஜல்வாலா அலிவால் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிறாரு. யார்? அவர் தான் கலீஃபா. தன்னுடைய தளபதியான அஜாஸுக்கு என்னன்னு கேட்குறார், ஈராக் அஜாஸுக்கு. அவ்வளோதானே, அஜாக் வந்து ஒரு படை அனுப்புகிறாரு. அந்த படையை வந்து யார்? நம்ம ஐயர் படை தோக்கடிச்சிருது. ஜாகீர் இஸ்லாம் படை வந்து ஜாகீர் தன் பையனை அனுப்பி அந்த படையை கராச்சி போட்டு வச்சு தோக்கடிச்சிருந்தார். முதல் படையை தோக்கடிச்சு வெற்றி உண்டாடுறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஓலை அனுப்புகிறாரு அஜாஸ், யாருக்கு? ஜாகீருக்கு. எங்கள் கப்பல் பயணிகள் வந்து உங்கள் கடற்கொள்ளைகள் கொண்டு அடிச்சிருக்காங்க, அவங்கள கண்டிச்சு வைங்க, பிடிச்சி சக்க தண்ணை கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் அந்த ஓலையை வாங்கி ஓரமாக போட்டார். 23 புலிகள். ஏன்னா அங்கே கப்பலில் கொள்ளடிக்க போகிற அந்த ஜாட்டு சிந்தியர்கள் அவங்க அதார்த்தால் தான் வழிப்பறி கொள்ளை பண்ணுற, நம்ம ஆர்மியில் இருக்காங்க. அவங்கள போய் கை வச்சோம்னா நம்ம ஜாட் சிந்திச்சு பயக்க வேண்டிய வரும். கண்டுக்கலாம் விட்டார். உள்நாட்டு பகை வாரியர் கை வைக்கக்கூடாதுன்னு. இது திருப்பி அதேமாதிரி நடந்தோடனே அசாஸ் இரிட்டேட் ஆகிட்டார். என்னடா நம்ம சொல்கிறோம், ஜாகீர் கேட்க மாட்டேங்கிறானுட்டு
தன் 19 வயசு மருமையன் முகமது பின் காசிம் 19 வயசு பையன் மிகப்பெரிய படையை கொடுத்து அனுப்புறாரு. சாஜ் ஹஜாஸ் அனுப்புறாரு. அப்போதான் பார்த்தி வருதா உள்ள 19 வயசு பையன் வந்து முகமது பின் காசிம் என்ற வரலாற்றை புரட்டி போட்ட மாவீரன் படையோடு வந்து இறங்குறான். இதே கராச்சி அன்னைக்கு டபல் டபல் போர்ட் டபுள் இறங்குறாரு. இதை படை அவன் பையன் எதுக்குறான், அதேமாதிரி ஹாஜியோட பையன் எதுக்குறான், அவனை வீழ்த்துறாரு. ஜெயிலிருந்து அத்தனை பெண்களையும் காப்பாற்றி பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். ஹாஜியத்துக்கு அனுப்பிட்டு அடுத்து படையெடுக்கிறாரு. எங்கே வர்றாரு, நேராக சிந்துக்கு வர்றாரு. 712 சிந்துக்கு வரும்போது மன்னர் தாகிர் வயசாய் அவன் 19 வயசு பையன் இருந்தாலும் 70 வயசு. அப்போ தாகிட்ட வந்து கூட மந்திரிலாம் சொல்கிறாங்க சிந்து இவர் சொந்தக்காரன் பூரா கீழே ராஜ்புத்ஸ் வாழ்ந்துருக்காங்க. இந்த பக்கம் ராஜஸ்தான் குஜராத் எல்லா பக்கம் இந்து தான். நீங்கள் சொன்ன அந்த சோகால் இந்துன்னு சொல்கிறோம்ல ராஜ்புத்ஸ் வீரர்கள், இந்தியா எங்கள் சொந்த நாடு, எங்கள் மண், முஸ்லீம்ஸ்லாம் வெளியே போ, இது எங்கள் இந்திய மண் பேசுகிறோம்ல வாயிலேயே, அதுக்கு முன்னாடி இதை படிச்சுக்கிறோன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல் இந்த லேண்டு யார்கிட்ட பட்டாவாக இருந்தது, யார்கிட்ட அடமானமாக இருந்தது, யார் கைப்பற்றப்பட்டதுன்றதை நீ தெரிஞ்சுக்கிறணும். அன்றைக்கி நம்ம தோற்று ஓடணும், ஓடி ஒளிஞ்சோம் மறைஞ்சோம், அங்கே எதிர்த்து சண்டைப்பட முடியும்னு புரிஞ்சுக்கிறணும். ரைட்டான உண்மையை தெரிஞ்சுக்கிறணும். நம்ம சுருக்கமாக சொன்னான், இன்றைக்கு ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு யார்கிட்ட இருந்தது, இன்றைக்கி அதை வாங்கினது யார், ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துடுக்கமான பேச்சு பேசக்கூடாது. என்னை நீ இந்துவா முஸ்லீம்னு கேட்பேன், நான் ஒரிஜினல் ஹிந்து தான், எங்கள் அப்பா தாத்தா வரைக்கும் அப்படி தான் இருக்குது, எங்கள் உப்பாட்டை முஸ்லீமாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கர்மோத்தர் கல்லர் பெரும்பகுதியானவங்க மாலிகப்பூர் வரும்போது இருக்கு, மதுரைகளுக்கு பாதி முஸ்லீம் வந்து கர்மோத்தூர் கல்லர்கள் தான். ஏன்னா இன்றைக்கும் கர்மோத்தூர் கல்லர்கள் வந்து முஸ்லீம்ஸு கல்லர் கோயிலில் சேவல் வெட்டி சாமி கும்பிட்றாங்க. ராவுத்தர் சொல்லக்கூடியவங்க உருது தெரியாத முஸ்லீம்ஸ் தான் ராவுத்தர். சியான்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்கள, சியான்னு தாத்தா. அப்போ எங்கள் தாத்தா முஸ்லீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். இருந்தால் எழுந்துட்டு போட்டுமே முஸ்லீமாக மாறி இருப்பாங்க. இளையராஜா சொன்ன மாதிரி இளையராஜா ஒன்று நல்லா சொன்னார், யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமாக மாறிட்டார். இப்போ நான் இளையராஜா கூட ரொம்ப குளோஸாக பக்கத்தில் இருக்கேன், இவன் மாறிட்டான்னு தெரியுது. யார், நம்ம யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார் இளையராஜா. நான் எனக்கு இந்த செய்தி தெரியுது, அவருக்கு தெரியாமல் இருக்காது அப்பா அப்பாவுக்கு. நான் சும்மா இருக்க மாட்டேன், வாய் சும்மா இருக்கேன். என்னென்ன யுவன் வந்து இஸ்லாமுக்கு மாறிட்டானாமே அப்படின்னு அவர் என்ன ரியாக்ஷன் நினைக்கிறீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்களாம் முஸ்லீம் சியான்னு கூப்பிட்றோம், சியான் எங்கள் தாத்தான்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி இருந்தாலும் நான் அதை வெறுக்க போகிறதில்ல. எங்கள் முப்பாட்டை கிருஷ்ணா இருந்தாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. எங்களால் பாதி பேர் கிருஷ்ணனாக இருக்காங்க சார், தர்மத்தூரில் பாதி பேர் கிறிஸ்டின்னு, இன்னொரு கால்வாசி பேர் முஸ்லீமு. நாங்கள் இந்துவாக இருந்தாலும் எதாக இருந்தால் எங்கள் கவலை இல்லை. நாங்கள் தான் இளையராஜன் சொல்கிறவங்களுக்கு என்ன சொன்னார்னு கம்போஸ் பண்ணி கேட்குறேன். அண்ணன் யுவன் வந்து இஸ்லீமா, இஸ்லாம் மாறிட்டாப்லாமே முஸ்லீமா, எதா கேட்கணுமேனு கேட்டேன். ஒரு மாதிரியாக கேட்டு வைக்கலாமேன்னு அமைதியாக இருந்துடுறேன். இப்போ என்ன அதுக்கு, ஓ அப்படியே அவன் ஏதோ ஒரு சாமியை கும்பிட்டா சரியானார். சாமி ஒன்று அவருக்கு முக்கியம், சாமி தான் பக்தி தான். அப்படியே அவன் ஏதோ ஒரு சாமி கும்பிட்டா சரியா போது சாமி மிஸ் போட்டுருந்தாரு என் படம் கம்போசிங் அப்போ செங்காத பூமி கம்போசிங் அப்போ அப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வர்றேன். அதே மாதிரி தான் மதங்களை அப்படித்தே எடுத்துக்கிறனும். எப்படி எடுத்துக்க தெரியுமா, இளையராஜா சொன்ன மாதிரி எப்படி அவன் ஒரு சாமியை கும்புறானே அந்தளவுக்கு ஆத்தி நாத்தியகமாகாமல் ஆன்மீகவாதி ஏதோ ஆன்மீகத்தில் சாமியை கும்புறான்னு சந்தோஷப்படியா அப்படின்னாரு. இப்படி தாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மத பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குமாண்ணே. இப்படித்தான் என் மதத்தை பக்குவம் எடுத்துக்கிறோம். சரி, அந்த இடத்துக்கு கதைக்கு அப்படி போவோம். இப்படியாக கப்பலில் கைப்பற்றப்பட்ட மக்களை முகமது பின் காசிம் காப்பாற்றிட்டாரு, நாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாரு. தாகிர் வந்து நிற்கிறாரு, ஆர்வாவில் விடுதுக்கு ஐயர் நிற்கிறார் படைபலத்தோடு. அப்போ கூட இருக்கவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க, தாகிர் வேணாங்க, சின்ன பையன் பெரும்படர் வந்திருக்கான், கொஞ்சம் நாளைக்கு அப்படி நீங்கள் நாட்டை விட்டு வெளியே வாங்க, அப்படியே பின்னாடி பஞ்சாப் வந்த போங்க, நாங்கள் போயிடுவோம். மீண்டும் வலுப்படுத்திக்கிட்டு வந்து இந்த இவனை எதிர்ப்போன்றார். அது தோல்விக்கு அடையாளம்டா, கேவலமான செயல் அது. நான் பின்வாங்கிய பிறகு அப்போ எதை நம்ம முன்வாங்கி பிடிப்பதற்கு என்ன இருக்குது என்கிட்ட, தடுப்பது தான் என் வேலை. நான் தடுக்கிறேன், ஆனால் சொல், இந்த போர்க்களத்தை நான் இறந்து விட்டால் வரும் சந்ததி என்னை பற்றி புகழ்வார்கள். ஆனால் எனக்கு உதவாமல் நிற்கிற இந்துக்கள் நின்று பார்த்துக்கிறீங்களே, நீங்கள்லாம் ஒரு காலத்தில் கட்ட உண்மையிலே பேசியிருக்காண்ண, வரலாற்றில் என் பெயர் பாரசீக மொழிகளிலும் தமிழ் இந்திய மொழிகளிலும் என் பெயர், அதே நீங்கள் உங்கள் பெயரை பதிய வைக்கிறேன். நீங்கள் அவனுடைய சொன்னால் பாருங்கள், 711-712 தாகீரோடைய வார்த்தை என்ன தெரியுமா, இதை படிச்சு நான் இதுக்காண்டு ஒரு பேஜ் எழுதுனேன். தாகீர் பற்றி, மாவீரன் தாகீர் அப்படின்னு டைட்டில் போட்டு எழுதுனேன். என்ன சாவுன்னு தெரியுது, கூட எவனும் நீங்கள் சொன்னது சோகால் இந்துக்கள் சொல்கிறீங்களா, இந்துக்களோ சிலை வழிபாடாளர்களோ ஆன்டி இஸ்லீம் முஸ்லீம்ஸோ யாருமே தாகிருக்கு சப்போர்ட் பண்ணல. பின்னாடி ரஜ்புஸ் நிற்கிறாங்க, பஞ்சாப் குஜராத் இப்போ பாகிஸ்தான், பாகிஸ்தான் பதில் அதுக்கு இது லாகூர், இந்த பக்கம் பஞ்சாப் இருக்குது, இந்த பக்கம் பஞ்சாப் இருக்குது, குஜராத் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க. என்ன கன்னோசி வரைக்கும் வாரணாசி வரைக்கும் இந்து இந்துன்னு சொல்லக்கூடிய மக்கள் பெரும்பெரும் படை வீரர்கள் இருக்கான். எவனுமே தாகிரே நில்லையே நாங்கள் வரவே 10-100 பேர் அப்படின்னா அன்றைக்கி அன்றைக்கே நீங்கள் கேட்டில் முகமது பின் காசிம் காலி பண்ணிக்கலாம், 19 வயசு பையன் காலி பண்ணியிருக்கலாம், எவனும் வரலை, சத்தம்லாமல் இருந்துக்கிட்டாங்க.
இவர் ஓன் பிரதரே பஞ்சாப்ல இருந்துட்டு வரல, தாகிரோட ஓன் 70 வயசு தாகிர் பொண்டாட்டு பிள்ளை விட்டுட்டு ஆயுத ஆயுதந்து 70 வயசு 70 வயசு ஒரு ஐயர் என்ன பண்ணிருப்பாரு யோசிங்கண்ணே. அப்போ மந்திரி சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வித்ரா பண்ணிடுங்கன்றது, அடைக்கலமாக எங்கேயாவது போயிடுவோம் உங்கள் நாட்டை விட்டு. அவன் பெரும்படையோடு வந்து இறங்கியிருக்காங்க, சரியாக வராது, அடைக்கலமாக போவோம், தோத்து ரிவர்ஸ்னு சொல்லலை, அடைக்கலம்ன்றார், அந்த வார்த்தை ஒத்துக்க மாட்டேங்கிறார் தாகிர். அடைக்கலம் போகிறக்கிட்ட எதுக்குன்னு தடுக்கிறதே வேலை. அப்புறம் நான் இறந்து விட்டால் எனக்கு பெரும்போரோட இறந்துட வேண்டாம், அப்போ என் புகழ் வந்து பாரசீகத்தில் எழுதப்படும், இந்திய மொழியில் எழுதப்படும், வரலாறு பேசும், வல்லோர்கள் கற்றோர் என்னை பற்றி பேசுவார்கள். அதை நானும் பேசுகிறேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு நீங்களும் கேட்டுக்கிட்டு. நாம் மன்னர் தாகிரே இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அவர் சாருக்கு முன்னாடி என்ன சொல்லி சேர்த்தார், என் பேர் புகழ் பரவுனார்ல, இன்றைக்கி நம்ம 2022 அவர் பேரை பேசுகிறோம் நம்ம, அவருக்கு தான் செலவிக்கணும் நியாயப்படி. சிந்துலேயும் இங்கேயும் முதல் போராளியில் முஸ்லாம் இஸ்லாம் எதிர்த்து இஸ்லாம் படையை எடுத்து நிற்கிற முதல் போராளி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் தான் போருக்கு போய் சாக போகிறது உறுதி, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் மகள் ரெண்டு அழகான வயசு பிள்ளைகளாக இருக்குது, கொண்டு போய் எங்கேயாவது பாதுகாப்பானத்தை வச்சிடலான்னு மந்திரி சொல்கிறாரு. அப்போ தாகிரி சொல்கிறாருன்னு, என் மனைமக்கள் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டா, என் நம்பி வர ஜாட் இத்தனை சிந்துடைய மனை மக்கள் எங்கே போவாங்கன்னு கேட்டிருக்கான். சா சா டே, செத்தால் ஒன்றா சாகமுடா, வாழ்ந்தால் ஒன்றா வாழும்டா, இந்த போரில் ஜெயித்தால் இஸ்லாமி தடுத்த பெருமை எனக்கு உண்டு, இந்த போரில் வீழ்ந்தால் இஸ்லாமி உங்களை வீழ்த்துவார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு உதவ வராத மன்னர்களுக்கெல்லாம் சொல், இன்று நான் நாளை என் பின்னார் வராத நீங்கள் இந்த இந்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அழிபிடிவீர்கள், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வாருக்கு போகிறாரு. போராட்டத்தில் விழுந்துடுறாரு, தலையை வெட்டி எடுக்கிறான், யார் முகமது பின் காசிம் கிழவன் பெரியமனுஷனோட தலையை வெட்டி எடுத்து 19 வயசு ஹசாஸ் மாமாவுக்கு அனுப்புகிறான் பாரசீகத்துக்கு. அவர் தலையை அங்கே அனுப்புகிறான், இப்போ என்ன கையில் தலை போயிருக்கு பாருங்க. இப்படி தலையை கொடுத்த பிறகு ரெண்டு மகளை பிடிக்கிறான், எங்கள் இஸ்லாம் பொம்பளை நீங்கள் கைது பண்ணீங்கள கப்பலில், கப்பலில் அதற்கு பழி வாங்கும் விதமாக உன் வயது பண்ணி ரெண்டு பெண்களையும் கைது பண்ணி மன்னருக்கு பேக் பண்ணுறான்னு பாரசீக கலிஃபாவுக்கு வந்து அலிவாலாவுக்கு ரெண்டு பொண்ணையும் அனுப்பி வைக்கிறான். இந்த ரெண்டு பொண்ணு அங்கே போகுது, இப்படியாக அந்த பொண்ணு அங்கே போய் நாசம் பண்ணி சாகுதுங்கன்னு வைங்க, அந்த ரெண்டு பொண்ணு கல்லற உயிரோட கல்லற கட்டி கொண்டுறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுக்காக அதோட வந்து இந்தியாவுடைய கேட்டான சிந்து உடைத்து எரியப்படுகிறது, இஸ்லாமுள்ள என்ட்ரி நோட் கொடுத்துறானுங்க. இதை தடுக்கிறதுக்கு பெரும்போட்டாக நடக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டேன், இந்த 1711-12 முகமது பின் காசிம் நாட படையெடுத்து ரெண்டு பொண்ணுகளையும் தூக்கிட்டு போயிட்டு இஸ்லாம் பெண் அந்த புறத்துக்கு அனைத்து படை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அள்ளி கொண்டு கப்பலில் இதே மாதிரி எங்கள் பெண்ணை பிடிச்சியில் உங்கள் பொண்ணை புறம் அனுப்புறேன் கொண்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணு கதி என்னன்னு ஆண்டவனத்தையும் அழிச்சோம். அப்போ நான் திருப்பி இதே கேட்குறேன், அன்று இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லாம் இஸ்லாமுக்கு அகைன்ஸானவர்கள் சிலை வழிபாடு செய்து வாழ்ந்து கொண்டது எல்லாம் என்ன பண்ணீங்க? ஜாகிர் பின்னால் போலையே, ஜாகிர் பின்னாடி கை கொடுத்து நின்றுந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேசலாம், நாடு எங்கேதுரா இந்து, நாங்கள் இந்துக்கள் பேசலாம், இல்லை இந்துக்கள் ஏதோ ஒன்று, நாங்கள் ஏதோ ஒரு ஆன்டி இஸ்லீம் கூட பேசிக்க முஸ்லீம் கூட. அன்னைக்கு தாகிர் குரல் கொடுத்து போன ஒரு கிழவன், 70 வயசில் ஒரு பிராமணன், ஒரு ஐயர் வாழை ஏந்திட்டு போகும்போது நீங்களாம் எங்கடா இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இப்போ இப்படி நெஞ்சு நிமிந்து பேசுகிறீங்க? ஒரு போர்க்களத்தில் போய் 70 வயசு கிழவன் கத்தி ஊண்டிட்டு தானே போயிருப்பான் சண்டைக்கு, வாழை வீசுவதற்கு இல்லை ஊண்டிகிட்டே போயிருப்பான், ஊண்டிய டே முகமது பின் காசியும் கூட கத்திருப்பான். அவனுக்கு எங்கே போனீங்க? அவன் மகள் கடத்திட்டு போயிட்டாங்களே பொண்டாடி பிள்ளையில போகிற கப்பலில் எழுதி கொண்டு போய் இஸ்லாம் என்னென்ன பண்ணியிருப்பான் யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் அக்கா தான் எங்கே போச்சு? நீங்கள் அந்த தாகிரை மறந்துட்டு இனவெறியை தூண்டுற மாதிரி மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுறது எவ்வளோ பெரிய மடமையானதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அன்றைக்கி நாம் எங்கே சென்றோம்? முன்னோர்கள் நம் முன்னோர்கள், நாமளும் நம்ம தாத்தா முப்பாட்டி எவனோ இருந்திருப்பான், கண்டிப்பாக எவனோ ஒரு ராஜ்புத் இருந்திருப்பான், எவனோ ஒரு ஜாட் இருந்திருப்பான், எவனோ நம்ம அதே ஊர் இருந்த ஒரு சேர சோழ பாண்டியர் இருந்திருப்பான். சொல்லுங்கள், சேர சோழ பாண்டியரில் என்ன பண்ணீங்க டே? அங்கே ஏதோ ஒரு சிந்துல பிரச்சனையாமல் எவனா கிளம்பி போனீங்களா? சிந்து இருந்து இந்தியாவுடைய கேட்டுன்றான், இந்தியாவுடைய நுழைவாயில் சிந்து, சிந்தில் கேட்டு உடைய போதுனும் போது மேல் மடம் உடையும் போது கீழ் மடக்காரன் சும்மா தானே இருந்தீங்க? அப்போ வந்து அதிகபட்சம் பல்லவர் இருந்திருப்பாங்க, பாண்டியர் இருந்திருப்பாங்கன்னா சோழர்கள் இருந்திருக்கலாம், அந்த 600 வந்து பல்லவர் டாமினன்ட்டு சாலிக்க இருந்திருப்பாங்க. ஹச்சால போய் ஒரு படையை தட்டிட்டு போய் ராஜா ஜாகிர் நான் வரமையா ரெண்டு ஒன்று பார்ப்பான் அவன் போயிருந்தோம்னா நாடு நாசமாக போயிருக்குமா? அப்பயே இஸ்லாமியர்கள் நுழைந்து விட்டார்கள் இந்தியாவுக்குள்ள, கேட்டு திறந்து விடப்பட்டது. அதுக்கு பிறகு வந்தவர் தான் கோரி கஜினி, கஜினிக்கு பிறகு வந்தவர் தான் கோரி, கோரிக்கு பிறகு வந்தவர் தான் குத்பீதீன் ஐபக். நாட்டை டெண்டரா டேரா போட்டிருந்தவங்க பில்டிங் கட்டி ஆரம்பிச்சிட்டான் யார்? குத்பீதீன் ஐபக். 2002 அவர் தான் முதல் முகல் இஸ்லாமிக் பேரரசை ஃபவுண்டேஷன் போடுறான் குர்பீன் ஐபு. அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் இஸ்துமஸ் அடிமை, இந்த காலகட்டத்தில் செங்கிஸ்கான் உள்ள என்ட்ரி.
அப்போ செங்கிஸ்கான் உள்ளே வந்திருந்தா நம்ம அட்ரஸ் போச்சு. ஸோ இத்தனை இடத்துல நம்ம தலை தப்பிக்குது. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? குப்பின் ஐபிக்கு இருக்கும்போது நம்ம இந்த சோகால்டு இந்தியன் தமிழன்ஸ் எப்படி வாழ்ந்திருப்போம்? மராத்தியாஸ் தெலுங்கர் ஆந்திரர் எப்படினா எடுத்துக்க அடங்கி ஒடுங்கி வாழ்ந்தீங்க இல்லையா? அதே மாதிரி வாழணும்னு சொல்லவில்லை. கொச்சைப்படுத்தாதே. அன்றைய பிளாட்டு அந்த இன்றைக்கு ஈசி, அன்றைய பட்டா சிட்டா அடங்கல் ஐம்பேரில் இருந்தது. அவன் சொந்தக்காரன் லேண்டுக்கு அவன் கூட அடங்கி ஒடுங்கி உன் பாட்டை என் பாட்டை இவனோட வாழ்ந்துருக்கான். அது முடிஞ்ச பிறகு அக்பர் போய், அவரசி போய், ஷாஜகான் போய், அப்படியே மெல்ல மெல்ல எல்லோரும் போய் 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 கடைசியாக வந்து ஹைதரலி திப்பு சொல்லி தான் நிற்கிறானுங்க. எப்போ 1720 பிறந்த ஹைதரலி 1747 வாழ்ந்து நிற்கிறான். அப்போ அந்த பரம்பரை தொடர்றதா இல்லையா? எங்கிறது நான் சொல்கிறேன், 711 காசிமில் இருந்து, குட்புதீனில் இருந்து, அதுக்கடுத்து அல்லாவுதீன் கிழிச்சிலிருந்து. ஏன் அல்லாவுதீன் கிழிச்சி ராணி பத்தி பின்ன ட்வீட் போகும்போது என்ன பண்ணீங்க? ஏ ஒரே ஒரு ஒரு ரத்தோர் சிந்தனை சண்டை போட்டான். ரத்தோர் சிந்தன் புண்டாட்டிக்கான சண்டை போடுறான் மஞ்சள் கொடியேந்து. ஆனால் சுற்றி இருந்தாலும் என்ன பண்ணீங்க? ஏன்னா உன் பொண்டாட்டி பக்கத்தில் உள்ள தூக்குறான், அது ஒரு இஸ்லாமை சேர்ந்தால் அல்லாவுதீன் கிழிச்சி தூக்குறான்னா நீங்கள் சவுத்துலேருந்து படையெடுத்து போய் நொறுக்கிருக்க வேணாமா? கிடையாது. ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லாட்டியும் பரவாயில்லை. ஏற்று ஈற்றத்தாழ்வு ஏச்சு ஏசுறது, அவனை தூற்றுறது, பக்கத்து வீட்டுக்காரன் காரி துப்புறது, எல்லாம் பண்ணி தானே அழிஞ்சு நாசமாக போய் உட்காந்துருக்கோம். இதை விட்டுட்டு தயவு செய்து யார் ஜாதி இதை மனம் பேசவே கூடாது. அவ்வளோ அசிங்கமான அது வரலாறு. அந்த ஒற்றுமையின்மையினால் அழிஞ்சுன்றது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். திருப்பி அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒற்றுமையின்மையை